Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொடி இட்லி தான் பண்ண போறேன் நானு. சோ லெஃப்ட் ஓவர் இட்லிஸ்னா பண்ணலாம் இல்லனா நீங்க ஃப்ரெஷா இட்லி குக் பண்ணி கூட பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தலாம். ரொம்ப கம்மி இன்கிரிடியன்ஸ் தான். பாருங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லிஸ் பேக் குக் பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன இட்லி இல்லைன்னா கூட பெரிய இட்லியை நீங்க வந்து ஸ்மால் ஸ்மால் கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பருப்பொடி. இது எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வெறும் இட்லியை வந்து பருப்பொடியில் வச்சு கொடுத்தா யாருக்கும் அவ்வளோவா இஷ்டம் ஆகாது சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பருப்பொடி அப்புறம் இட்லி, சின்னதாக ஒரு ஹாஃப் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 இலை கறி லீவ்ஸு நான் இன்றைக்கி வந்து பட்டரில் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய்யில் பண்ணலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய்லன்னா பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நான் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் இதில் ஊற்றி போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு இது மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கறிவேப்பிலை போட்டுடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போடலாம், அதோடவே இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். இந்த பட்டரில் வந்து இந்த ஆனியனும் இந்த கறிவேப்பிலை எல்லாம் வந்து நல்ல ஃப்ரை ஆகணும். அந்த பட்டருடைய ஸ்மெல்லாம் வந்து இதில் நல்லா இறங்கணும். அவ்வளோதான். இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தேவையான அளவு இந்த இட்லி பொடியை இதில் போட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு இதில் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு நிறைய பட்டர் தேவைப்படும். பட்டர் இல்லைன்னா கூட நெய் தேவைப்படும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பிளெண்ட் ஆகிட்ட உடனே நம்ம இதை எடுத்து வச்சுருக்க இந்த இட்லியை இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. அவ்வளோதான், நம்ம பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பட்டரில் செய்யும்போது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியோடைய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க வித்தின் மினிட்ஸ் நம்மளுடைய பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பசங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் இல்லைங்களா, ஒரு ஸ்மால் பிரேக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம லன்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.